சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். சிவபெருமான் என்ன நிறம், அவன் குணம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். சிவபெருமான் கடவுள், கடவுள் எப்படிப்பட்டவர். நம்முடைய தமிழர்கள்தான் கடவுளை பற்றிய சிந்தனையிலே மிக தெளிவானவர்கள். கடவுளை அலகில் பெருஞ்சோதியாகவும் அளவில்லா கருணை உடையவனாகவும் சிவபெருமானையும் சக்தியையும் காண்பது தமிழர் மரபு. நீங்கள் பாருங்கள், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, சிதம்பரம் சிவகாமி, காசி அன்னபூரணி, கல்கத்தா காளி, பம்பாய் மகாலட்சுமி, இப்படியெல்லாம் சக்தியை பல்வேறு விதமாக முதன்மையாக வழிபடுகிறார்கள். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, சிதம்பரம் சிவகாமி இந்த மூவரையும் தமிழர்கள் உயிருக்கு அருள் செய்பவர்களாக காண்கிறார்கள். அதனால் அவர்களை அருட்தெய்வமாக வழிபடுகிறார்கள். காசியில் அவளை உணவு தருகின்ற தெய்வமாகத்தான் வழிபடுகிறார்கள், அன்னபூரணி என்று. ஆகையினாலே அவளுக்கு லட்டு முதலியவற்றை தீபாவளியிலே பிரசாதமாக இனிப்புகளை அலங்கரித்துத்தான் அவளை அவர்கள் வழிபடுவார்கள். அவர்கள் அதை போல கல்கத்தாவிலே காளியாக, துர்க்கையாக, தீமையை அழிப்பவளாகத்தான் அவளை அவர்கள் வழிபடுகிறார்கள். அருளை விட அச்சம் தருகின்ற தெய்வமாகவே அவளை அவர்கள் வழிபடுகிறார்கள். அதை போலவே பம்பாயிலே மகாலட்சுமி தான் பிரதானம், மகாலட்சுமியை வழிபடுகிறார்கள். ஏன்னா அங்கே செல்வத்தை தான் அவர்கள், செல்வம் தருகின்ற தெய்வமாகத்தான் சக்தியை பார்க்கிறார்கள். ஆனால் தமிழன்தான் உயிருக்கு உறுதி தருகிற தெய்வமாக, அருள் தருகிற தெய்வமாக அன்னையையும் சிவபெருமானையும் பார்க்கிறான். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வித்தியாசமானவர். கல்கத்தாவிலே எல்லோரும் அச்சம் தருபவளாக, தீமையை அழிப்பவளாக காளியை வணங்குகிற நேரத்தில் அவளை அமைதியின் தெய்வமாக, அன்பு உருவமாக கண்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படியன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே என்று அப்பர் பெருமான், சிவபெருமானுடைய தன்மைகளை யாராலும் சொல்ல முடியாது, இவ்வண்ணத்தன் இவ்வியல்புடையவன் என்று சொல்ல முடியாது என்று சொல்வார். ஞானிகளின் சிந்தனை ஒன்று போல இருக்கிறது. இதே கருத்தினை ராமகிருஷ்ணர் ஒரு கருத்திலே மிக தெளிவாக ஒரு கதையிலே வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு அரிய ஜந்து, ஜந்து என்றால் உயிர் இனம், ஒருவன் அதை பார்த்தான். அது செக்கச்செவேல் என்ற நிறத்தில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். மற்றொருவன் அதை பார்த்திருப்பதாகவும் அதன் நிறம் பச்சை என்றும் சொன்னான். மூன்றாவது மனிதன், நான் அதை பார்த்திருக்கிறேன், ஆனால் அதனுடைய நிறம் மஞ்சள் என்று சொன்னான். அங்கு பலர் கூடினார்கள். அதன் நிறம் நீலம் என்றும், ஊதா என்றும், சாம்பல் நிறம் என்றும் அவரவர்கள் வாதாடினார்கள். பிறகு எல்லோரும் கூடி அம்மரத்திற்கு அருகில் போனார்கள். அதன் கீழ் அமர்ந்திருக்கும் ஒருவனிடம், இந்த மரத்தில் நாங்கள் ஒரு உயிரினத்தை பார்த்தோம், அதன் நிறம் சிவப்பு என்று இவன் சொல்லுகிறான், பச்சை என்று இவன் சொல்லுகிறான், நீலம் என்று அவன் சொல்லுகிறான் என்று தங்களுடைய வாதங்களை சொன்னார்கள். உடனே அந்த மரத்தடியிலே அமர்ந்திருந்தவன் சொன்னான், நீங்கள் சொல்லுவது, ஒவ்வொருவர் சொல்லுவதும் உண்மைதான், ஆனால் அப்பிராணி பல நிறங்களை எடுக்கக்கூடியது, அதற்கு பச்சோந்தி என்று பெயர். ஆகவே அது வேறு வேறு நிறங்களை எடுக்கும், சில வேளைகளில் அது நிறமற்றும் இருக்கும் என்று அவன் விளக்கினான். மரத்தடியிலேயே அவன் நெழுது இருந்ததனால் ஓந்தியின் நிறங்கள் அனைத்தையும், அது நிறமற்று இருப்பதையும் நன்கு அறிந்திருந்தான். கடவுளை பற்றிய விவாதமும் இத்தகையதுதான். கடவுளை முற்றிலும் அறிந்தவனே அவனுடைய இயல்புகளையெல்லாம் உள்ளபடி அறிய இயலுகிறது. அவர் சகுண சாகர பொருள் என்றும், நிற்குண நிராகார பொருள் என்றும் நிறை ஞானியே அறிகிறான். அவன் நிற்குணம், குணம் இல்லாதவன் நேற்று சொன்னதைப் போல
அவனை இன்ன நிறம் என்று சொல்ல முடியாது. அவன் உயிரினங்கள் எந்தெந்த வகையில் விரும்புகின்றதோ அந்தந்த வகையில் காட்சியளிக்கின்றான். அவரவர்க்கு வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய்ங்கிற மாதிரி அந்த ஒருவனுக்கு அவன் உணவளிப்பவனாக இருக்கிறான், ஒருவனுக்கு அவன் வெப்பம் அளிப்பவனாக இருக்கிறான். இதையே நாம் பார்க்கிறோம். சுந்தரருக்கு அவன் பொன் கொடுப்பவனாக இருந்தான், திருநாவுக்கரசருக்கு அவன் வெப்பம் கொடுப்பவராக சுண்ணாம்பு காலவையிலே இருந்தார். அதை போல ஞானசம்பந்த பெருமானுக்கு தீயில் குளிர்ச்சியாக அவர் இருந்தார், ஏடு எரியாமல் பாதுகாத்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு நீரில் அதனுடைய போக்கை மாற்றுகின்ற தன்மை உடையவராக, அந்த ஏடை எதிர்த்து கரையேற செய்கிறவராக இருந்தார். அவரவர் என்ன விரும்புகிறார்களோ அவரவருக்கு ஏற்ப அந்த பெருமான் காட்சி அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இறைவனுடைய இயல்பு இத்தகையதுதான் என்பதை யாராலும் அளந்து அறிய முடியாது. உயிர்கள் விரும்புகிற வடிவத்திலெல்லாம், உயிர்கள் விரும்புகிற கருணையிலெல்லாம் அவன் செய்கிறான். மனிதருடைய பார்வையை பொறுத்துத்தான் இறைவனை பற்றிய கணிப்புகள் இருக்கின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னொரு கதையிலும் இதை சொல்லுவார். ஒரு துறவி ஒருவர் சாலை ஓரம் மரத்தடியில் சமாதி நிலையில் இருந்தார், மிக அமைதியாக இருந்தார். அந்த வழியாக வந்த திருடன் ஒருவன் அவரை பார்த்து, இவனும் நம்மை போல ஒரு திருடன் போலிருக்கிறது, இப்படி படுத்து உறங்குகிறாரே உணர்வற்று, இரவு திருடிய களைப்பில் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறார், காவலர்கள் கையில் அகப்பட்டால் மாட்டிக்கொள்வான், ஐயோ பாவம் என்று எண்ணியபடி அந்த திருடன் அந்த துறவியை பார்த்து விட்டு போனானாம். அதே வழியாக குடிகாரன் ஒருவன் வந்தான், அவனும் அந்த துறவியை பார்த்தான். அவன், இங்கு கிடப்பது என்னைப் போல ஒரு குடிகாரன் போல இருக்கிறது, போதை தலைக்கு ஏறி நிதானம் இல்லாமல் விழுந்து கிடக்கிறான், நானும் தான் குடித்திருக்கிறேன், இப்படியா விழுந்து கிடக்கிறேன் என்று கூறியபடி அவனும் சென்றான். அடுத்து சன்னியாசி ஒருவர் அந்த வழியாக வந்தார், அவரும் அந்த துறவியை பார்த்தார். யாரோ ஒரு மகான் மிகுந்த களைப்பால் படுத்திருக்கிறார் என்று எண்ணியவர் அவர் திருவடிகளை தொட்டு வணங்கிவிட்டு சென்றார். இப்படி யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பது அவரவர் மனநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. அதனால் உண்மை யாருக்கும் சரியாக புலப்படுவதில்லை. இதை போலத்தான் கடவுளை பற்றிய நம்முடைய உணர்வும், உண்மையான பக்தியும் தூய்மையும் நமக்கு தெரிய விடாமல் இந்த உலக ஆசை உலக மயக்கம் நம்மை தடுத்து விடுகிறது. இவற்றையெல்லாம் கடந்து நின்று இறைவனை உறுதியாக பற்றி கொண்டால், சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டால், நாம் அவனுடைய இயல்புகளை உண்மையாக அறியலாம். அதற்கு ஒரே வழி என்ன? அவனை அறிய வேண்டும் என்ற அவா நம்மிடத்திலே இருப்பதுதான். அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மணிவாசகர். உலகப் பொருள்கள் வேண்டி அழுகிறவர்கள் பல பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவனை பெற வேண்டும் என்று உறுதியாக அழுபவர்கள் எத்தனை பேர்! நினைத்தது கிடைத்தால் இறைவனை மறந்து விடுகிறார்கள். ஆகவே இறைவனை எண்ணி அழுபவர்கள், இறைவனை பெற்றே தீர வேண்டும், சிவபெருமானை அடைந்தே தீர வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்கள்தான் அவரை உண்மையாக அறிய முடியும். அவரவர்கள் கண்ணோட்டத்தின்படி அவன் காட்சி தருகிறான். கடவுளை நம்மால் அளந்து அறிய இயலாது என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிற கருத்துக்களை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிய கதைகளில் சொல்லுகிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் அகப்பெரி. நம்முடைய மன உறுதி இருந்தால் நாம் இறைவனை கண்டே தீர வேண்டும் என்றால் அவனை அறியலாமா? அதைத்தான் மணிவாசகர் சொன்னார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க உவனியில் சேவடி திண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க என்று அவனுடைய திருவடிகளை தான் கண்டு தொட்டு வணங்கியதாக சொல்கிறார். நமக்கும் உறுதியான பக்தி இருந்தால் அது சாத்தியமாகலாம். அல்லது அவருடைய ஒவ்வொரு பக்கங்களை பார்த்துவிட்டு நாம் ஒவ்வொரு விதமாக நினைத்துக் கொண்டிருப்போம் இல்லையா? நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன், சபா அருணாச்சலம்.